வெல்கம் டு அணுவின் உலகம். உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெதர் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். லேசாக குளிருது, பட் இருந்தாலுமே நல்லா இருக்கு. எனக்கு வந்து அந்த ஸ்னோவை விட இந்த மாதிரி வெதர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு எங்கள் ஊரில். இனி கொஞ்ச நாளில் சூப்பராக ஆயிடுங்க. எனக்கு அவுட்டோர் தான் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு வீடியோவோட டாபிக் பார்த்துருப்பீங்க, எனி சப்ஜெக்டில் எப்படி ஏ கிரேட் வாங்குறது, அதுக்குரிய டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவை. பேரண்ட்ஸ் பார்த்தாலும் நீங்கள் உங்கள் கிட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, ஐடென்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ், அதாவது நீங்கள் எங்கே தப்பு விடுறீங்க அப்படிங்கிறத மொதல் கண்டுபிடிக்கணுங்க. யூஸ்வலாக நான் இங்கே என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, என் பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிற சப்ஜெக்டில் மார்க் கம்மியாகிடுச்சு அப்படிங்கும் போது சேடாக வருவாங்க வீட்டுக்கு. அப்போ கேட்பேன், எங்கடா தப்பு பண்ண, என்ன க்வெஸ்சன் தப்பு பண்ணேன்னு. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மம்மி எனக்கு ஆன்சர் பேப்பர் கொடுக்கவே இல்லை, அதனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிற ஃபஸ்ட்டு டிப் அதுதான், இப்படி இருக்கக்கூடாது பாப்பா. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டீச்சர்கிட்ட போய், இந்த குவிஸில் வந்து எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் பார்க்கணும், எனக்கு ஆன்சர் பேப்பர் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது நம்மளாக தான் போகணும். ஏன்னா இங்கே வந்து எஸ்பெஷலி யூஎஸில் உங்கள் கிட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்கணும். டீச்சர்ஸ் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் பிஃபோர் ஸ்கூலில் அவைலபிளாக இருப்பாங்கங்க. அப்போ போய் நீங்கள் பேசும்போது அவங்க நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் மிஸ்டேக் தெரியலன்னா நீங்கள் எப்படி வந்து அதை கரெக்ட் பண்ணுவீங்க? இப்போ உங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் பண்ணுற தப்பு திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சப்ஜெக்டில் நம்ம நல்ல மார்க் வாங்க முடியாது. ஸோ அதனால் நம்ம எங்கே தப்பு விடுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணும். அதுதான் வந்து டிப் நம்பர் ஒன். அடுத்து டிப் நம்பர் டூ என்ன? ஆப்வியஸாக நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அந்த மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ண பார்க்கணும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை அந்த ப்ராப்ளம் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மொதல் கற்றுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கற்றுக்கும் போது ஃபஸ்ட் நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து வந்து உங்கள் டீச்சர்கிட்ட செகண்ட் என்ன கேட்கணும் அப்படின்னா, அதே டிஃபிகல்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொஞ்சம் மாடல் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து இது எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா, பாப்பா வந்து மாகுஷ் அப்படிங்கிற ஒரு இதில் ஆன்லைனில் எஸ்ஐடி படிச்சுட்டு இருந்தா. அப்போ வந்து அவங்க எனக்கு வந்து எப்பயும் ரிப்போர்ட் வரும். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன வரும் அப்படின்னா, இவன் என்ன தப்பு பண்ணியிருக்காளோ அந்த மாடல் க்வெஸ்சன்ஸே அவங்க வந்து டிஃபிகல்ட் லெவல்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு க்வெஸ்சன்ஸ் அவளுக்கு கொடுப்பாங்க. ஸோ திரும்ப திரும்ப அந்த ஏரியாலேயே அவள் பண்ண வைப்பாங்க. அப்படி பண்ணால் தான் அந்த சப்ஜெக்ட்லேருந்து பாஸ் பண்ண விடுவாது. ஸோ அப்படிங்கும் போது அவள் என்ன மிஸ்டேக் பண்ணாலோ அந்த ஏரியாவில் நிறைய ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தா இப்படி தான் சால்வ் பண்ணும், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருந்தால் நம்ம இப்படி தான் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து செகண்ட் டிப்பு. கண்டிப்பாக பண்ண மிஸ்டேக்குக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி மாடல் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண பாருங்கள். மூணாவது டிப் என்ன அப்படின்னா, எப்படி வந்து இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டீச்சர்கிட்ட கேட்கலாம், இல்லைனா நீங்கள் டியூஷன் படிக்கிறீங்கன்னா உங்கள் டியூட்டர்கிட்ட வந்து நீங்கள் தப்பு விட்ட க்வெஸ்சனை எழுதிட்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்களுமே உங்களுக்கு நிறையா மாடல் கொடுப்பாங்க. மூணாவது என்னென்னா, கூகுள் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ஏபி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி பண்ணுறீங்க, இந்த குவிஸ் அதாவது ஒரு சாப்டர், ஒரு எக்ஸ்வைசி சாப்டரில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் கூகுளில் வந்து ஏபி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அந்த சாப்டர் நேமு மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப காலமாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான், புதுசாக ஒன்றும் இப்போ புதுசாக வரல இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நானுமே இப்போ சர்டிஃபிகேட் எக்ஸாம்லாம் நான் எழுதுவேங்க. அப்படி சர்டிஃபிகேஷன் எழுதும் போது எழுதுறதுக்கு முன்னாடி டம்மி க்வெஸ்சன்ஸ் அப்படி நான் போட்டேனாலே, இப்போ என்னோடய சர்டிஃபிகேட் எக்ஸாமுக்கு போட்டேனாலே நிறையா கிடைக்கிது கூகுளில். ஸோ இப்போ இன்டர்நெட்டை வந்து நம்ம வைஸாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டம்மி க்வெஸ்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப்பாக இருக்கும். நாலாவது டிப் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஆக்சுவல் டெஸ்ட் எவ்வளோ டைமோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்கள் டெஸ்ட்டை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஏன்னா நீங்கள் அது பண்ணலைன்னா நீங்கள் வந்து ரியல் எக்ஸாமில் கரெக்ட் டைமுக்கு முடிக்க முடியாது.
ஸோ அதனால் எப்பயுமே ஆக்சுவல் டெஸ்ட் என்ன டைமோ அந்த டைமர் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். அப்படி உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே பண்ண முடியலன்னா என்ன தப்பு உண்றோம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன மெயினாக பார்த்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுவீங்க, ஆனால் அந்த ப்ராப்ளத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்திருப்பீங்க அதை சால்வ் பண்ண. அதே இதை நீங்கள் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணிடுவீங்க, ஆனால் அது பண்ணாத கேள்விகளாக இருந்தால் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டிப் நம்பர் 2 நம்ம பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படிங்கும் போது நீங்கள் டைம் செட் பண்ணி நீங்கள் பண்ணுற டெஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக டைமுக்குள்ளே முடிச்சுருவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டைம் செட் பண்ணி உங்கள் ப்ராப்ளம்லாம் எப்படி பண்ணணும் அந்த பரீட்சையை அப்படியே பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா அதோடு விட்டுறாதீங்க. அந்த புக்குக்குரிய சல்யூஷன் கைடு இருந்துச்சுன்னா அந்த சல்யூஷன் கைடில் என்ன மாதிரி அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போயுமே என் பாப்பா வந்து மேத் ஒலிம்பியாட் எக்ஸாம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாள். இப்போ அவங்க வந்து ஒரு பேப்பரில் 5 கொஸ்டின் தாங்க இருக்கும், ஆனால் 25 மினிட்ஸாக நம்ம டைம் கொடுப்பாங்க, மறந்துட்டேன். ஸோ அது வந்து சீக்கிரம் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக பண்ணியிருப்பா, கொஞ்சம் டைம் எடுத்திருப்பா. அப்படின்னா உடனே எல்லா கொஸ்டினும் கரெக்ட் மாமி அப்படின்றவா. அப்போ சொல்லுவேன், நீ போய் சல்யூஷன் கைட் பார்த்தியா, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தியான்னு. ஏன்னா சல்யூஷன் கைடில் எப்பயுமே உங்களுக்கு ஒரு 2-3 மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க அது சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸி மெத்தட் இருக்கும், நீங்கள் பண்ண காட்டிலும் ஈஸி மெத்தட்ஸ் இருக்கும். அப்போ அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து வேகமாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ எப்பயுமே ஆக்சுவல் சல்யூஷன் கைடு, அதை வந்து நீங்கள் பார்த்து அந்த ஆன்சர்ஸ் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஹை ஸ்கூல் இங்கே யூஎஸில் வந்து கிராஃப் அனாலிசிஸ், அந்த கான்செப்ஷனல் திங்கிங் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தாங்க இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிருந்தால் தான் அந்த சப்ஜெக்டை வந்து நல்லா பண்ண முடியும். அட்வான்ஸ் லெவல் போகும்போது நீங்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து சல்யூஷன் கைடெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆக்சுவல் டெஸ்ட்டை வந்து டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, கேர்லெஸ்னஸ்ஸே அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா வாட்டி கேர்லெஸ்ஸாக அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் மம்மி அப்படின்னு என் பசங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானே என் லைஃப்பில் சம்டைம்ஸ் வந்து கேர்லெஸ்ஸாக அந்த ஏதாவது எக்ஸாம் எழுத போனேன்னா இதில் பண்ணிட்டேன், மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது பண்ணவே கூடாதுங்க. இப்போ ரியல் லைஃப்பில் நம்ம எங்கேயாவது கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு வருது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், கார் ஓட்டும் போது நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட ரோட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து. ஸோ எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி தாங்க பரீட்சையிலையுமே நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு தப்பான இதுக்கு சர்க்கிள் பண்ணிட்டீங்கன்னா மார்க் போயிடும். அதனால் வந்து கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிறதே நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பி கிரேடு வாங்குகிற சப்ஜெக்டில் ஏ கிரேடு வாங்குவீங்க. நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசித்து இதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் எடுக்குங்க, அதுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும். நீங்கள் வந்து அட்வான்ஸ் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் இல்லை ஆனர்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க, ஆசையாக வந்து எடுத்திருக்கீங்க, அதுக்குரிய ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டைம் போட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா பண்ணுங்கள், குட் லக். உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.